வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 90s கிட்டோட ஃபேவரட் ஸ்வீட் ஹல்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் மைதா சேர்த்து அதை வந்து கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதில் இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரே மாதிரி எடுத்துக்க போகிறோம். அந்த ட்ரேயில் வந்து இந்த மாதிரி நெய் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அல்கோவாவை இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வெளியே ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹல்கோவா. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.